நீங்கள் இன்னும் டிஏக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம என்னென்ன ஐபிஓ வந்து இந்த மந்தில் ஓப்பனில் இருக்குது, அது உண்டான ஸ்டார்ட் டேட் என்ன, என் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஐபிஓனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐபிஓ ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி டேட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, நாளைக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்குது. ஓகே, நவம்பர் மந்த் ஆரம்பிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் நாளைக்கே வந்து ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அதுக்கு வந்து ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியோட ஐபிஓ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதோட வந்து வந்து ப்ரைஸ் லாட்டு வந்து பார்த்திங்கன்னா 18 மினிமம், நம்ம 18 குவான்டிட்டி வந்து நம்ம வாங்கி ஆகணும். ப்ரைஸ் பேண்டு பில்டிங்கோட பேண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 770 800 வர கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 800 கோட் பண்ணால் தான் அது வந்து இந்த ஐபிஓ நம்மளுக்கு அலாட் ஆகும், இந்த ஷேர்ஸ் நம்மளுக்கு அலாட் ஆகும். ஓகே, ஸோ மினிமம் 18 குவான்டிட்டி வாங்கணும், 770 800 வர கோட் பண்ணலாம் நம்ம. தென் இதோட ஸ்டார்ட் டேட் வந்து 1 நவம்பர் 2017 காலையில் 10 மணியிலிருந்து 3ஆம் தேதி வர நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அதுக்கு முன்னாடி வந்து இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ஃபேமஸாக கொஞ்சம் பேர் எதிர்பார்க்குற ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நியூ இந்தியா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் தி லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேணாம், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஐபிஓ என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். எம்ப்ளாயி தி நியூ இந்தியா அஷூரன்ஸ், அதே நியூ இந்தியா அஷூரன்ஸோட கம்பெனியில் எம்ப்ளாயி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகுது, இது நம்ம எம்ப்ளாயி கேட்டகரியில் இருக்க சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஐபிஓவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ஆல்ரெடி வந்து 31ஆம் தேதி இன்றைக்கி ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ 2ஆம் தேதி வரை நம்மளுக்கு டைம் இருக்குது. இதோட மினிமம் குவான்டிட்டி ஒரு லாட்டு வந்து பார்த்திங்கன்னா 34. ஸோ இதோட வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 425 வரை நம்ம கோட் பண்ணலாம். ஸோ மினிமம் குவான்டிட்டி வந்து 34. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 31 அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு 2ஆம் தேதி வரை நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ளாயி மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் எம்ப்ளாயி கேட்டகரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் தான். அதுக்கப்புறம் ஷிர்வானி இண்டஸ்ட்ரியல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த ப்ரைஸ்லேருந்து கோட் பண்ண முடியாது. 205 மினிமம் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டி கூட வாங்கலாம். இதோட ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு, 30 அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்டு 10ஆம் தேதி வரை நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூவி போட்ஸ் லிமிடெட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு குவான்டிட்டி கூட பார்த்துக்கலாம், மினிமம் வந்து 25 ருபீஸ். அண்டு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, 8 நவம்பர் வரை நம்மளுக்கு டைம் இருக்குது. பட் இதில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது வந்து பில்டிங்க்கு ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ ஐபிஎஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. அண்ட் அபியஸாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேஸில் எல்லாமே டைம் முடிகிற மாதிரி இருக்குது. யார் யார் வந்து ஐபிஓவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ இமீடியட்டாக வந்து உங்கள் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்து அலர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட் தகவலோடு நான் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.